வணக்கம் ஸ்டூடெண்ட்ஸ், இது ஸ்ரீ பாலாஜிகம்னா கந்தசாமி. வாழ்க்கையில் தோற்றுக்கொண்டே இருந்தால் வாழ தெரியவில்லை என்று அர்த்தம். வாழ்க்கையில் தோற்கவே இல்லையெனில் இன்னும் வாழவே இல்லை என்று அர்த்தம். ஒவ்வொரு எக்ஸாமும் நம்ம எழுதும் பொழுதும் ஃபெயில் ஆகிட்டே வந்துட்ருக்கோம் அப்படின்னா கண்டிப்பாக நம்ம சரியான பாதையில் போகலை, அதாவது கரெக்டாக பாஸ் பண்ண தேவையான இதை வந்து நம்ம சரியாக படிக்கலைன்னு அர்த்தம். நீங்கள் வாழ்க்கையில் தோற்கவே இல்லையெனில் இன்னும் வாழவே இல்லை என்று அர்த்தம். இது கண்டிப்பாக எக்ஸாம் பாருங்கள், நீங்கள் இன்னும் எக்ஸாமில் வந்து ஃபெயிலாகவே இல்லை, ஐ மீன்ஸ் நீங்கள் எக்ஸாம் ஏதோ ரஃபாக எழுதிட்டு வரீங்க பார்த்தீங்களா, எக்ஸாம் வந்து நம்ம பாஸ் பண்ணணும் அப்படிங்கிற நோக்கத்தோடு இல்லாமல் ப்ரிப்பேர் பண்ணி நம்ம எழுதணும் அப்படிங்கிற நோக்கமே இல்லைன்னு நினச்சிக்கோங்களேன், அங்கே நீங்கள் எக்ஸாமை எழுதலைன்னு தான் அர்த்தம். அதுதான் நீங்கள் இன்னும் வாழவே இல்லை என்று அர்த்தம். நீங்கள் எக்ஸாமை இன்னும் எழுத ஆரம்பிக்கலை அப்படிங்கிறது நம்ம இதில் மூலம் தெரிஞ்சுக்கலாம். என்ன அப்படின்னா, ஒரு எக்ஸாம் நம்ம எழுதுகிறோம் இல்லை, ஒரு செயல் நம்ம செய்ய ஆரம்பிக்கிறோம் அப்படின்னா அது முழு ஈடுபாட்டோடு நம்ம செய்யணும். ஒவ்வொரு முறையும் ஈடுபாட்டோடு செய்யும் பொழுது தோத்துட்டே வர்றோம் அப்படின்னா நம்ம செஞ்சிட்ருக்கிற அந்த ஈடுபாடு, நம்முடைய அந்த பாயிண்ட் ஆஃப் வியூ நம்ம சரியாக அமைக்கலன்னு அர்த்தம். ஸோ நான் இந்த இடத்துல உங்களுக்கு சொல்ல ஒரு விஷயம், ஒவ்வொரு எக்ஸாமிலும் நீங்கள் ஃபெயில் ஆகிட்டே வரீங்க அப்படின்னா என்ன ரீசன்றதை நீங்கள் இது வரைக்கும் கண்டுபிடிச்சிருக்கீங்களா? கண்டுபிடிச்சிருந்தா அடுத்த எக்ஸாமில் வேற ஒரு வியூகத்தை நீங்கள் அமைக்கணும் அப்படிங்கிறத நம்ம இந்த இடத்துல நான் சொல்ல வருது. ஒவ்வொரு டைமும் நீங்கள் ஃபெயில் ஆகிட்டே வரீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களுடைய வியூகங்கள், நீங்கள் படிக்கக்கூடிய அந்த ஏரியா வந்து நீங்கள் சரியாக படிக்கலன்னு அர்த்தம். கரெக்டாக இந்த டாபிக் மட்டும் நம்ம படித்த போதும் எக்ஸாமில் பாஸ் பண்ணிடலாம், இல்லை இந்த பாயிண்ட் ஆஃப் வியூவில் நம்ம ட்ராவல் பண்ண போதும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் ஒரு பிளானிங், ஒரு வியூகம் அமைச்சு நீங்கள் போனீங்க அப்படின்னா கண்டிப்பாக சொல்கிறேன், ஒவ்வொரு எக்ஸாமில் நீங்கள் பாஸ் பண்ணிட்டே வருவீங்க. அப்படியே நீங்கள் எக்ஸாம் பாஸ் ஆகலை ஃபெயில் ஆகிட்டே வரேன் சார் அப்படின்னா கண்டிப்பாக உங்கள் பிளானிங்கில் தான் பிரச்சனை இருக்குது. நீங்கள் எதை படிக்கணும், எப்படி படிக்கணுங்கிற அந்த பிளானிங்கில் பிரச்சனை இருக்குது, சரிங்களா? ஸோ நீங்கள் ஒரு இன்ஸ்டியூட் போய் படிக்கிறீங்களோ இல்லை வீட்டில் உட்காந்துட்டு ப்ரிப்பரேஷன் பண்ணுறீங்களோ ஏதோ ஒரு வகையில் நீங்கள் படிக்கிறீங்க, ஆறாவது வந்து பன்னெண்டுக்குள்ளே இருக்கிற கண்டிப்பாக நீங்கள் படிக்கிறீங்க அது தெரியுது. பட் இந்த இடத்துல நான் உங்களுக்கு ஒரு சின்ன வியூகம் சொல்கிறேன், ஒரு விஷயத்தை வந்து நீங்கள் செய்யும் பொழுது டெய்லி செய்யணும், அதே சமயத்தில் எக்ஸாமுக்கு தேவையான கண்டிப்பாக இந்தந்த ஏரியாவில் கேள்விகள் வரும் அப்படிங்கிற டாப்பிக்கை மட்டும் ஃபஸ்ட்டு ப்ரிப்பரேஷன் நீங்கள் அதுக்கு கொடுத்துடணும். செகண்ட் ப்ரிப்பரேஷன் ஒன்று, ஒரு எக்ஸாமில் இதை கேட்டிருக்காங்க, ஒரு எக்ஸாமில் அதை கேட்கல அப்படின்னு சொல்லக்கூடிய சில டாபிக் இருக்குது, அதை வந்து செகண்ட் ப்ரிப்பரேஷனாக நீங்கள் படிக்கணும். தேர்ட் ப்ரிப்பரேஷன் கண்டிப்பாக எக்ஸாம் வந்தாலும் வரலாம் இல்லாட்டி போகலாம் அப்படின்னு சொல்கிறக்கூடிய ஒரு தனியாக அந்த ஒரு சில டாப்பிக்கில் பிரித்து வச்சுக்கணும். சார் இது எப்படி சார் நம்ம தெரிஞ்சுக்கிறது? முதல்ல வந்து இதில் கண்டிப்பாக கேள்விகள் வரும்னு சொல்லக்கூடிய அந்த டாபிக் எது நம்ம தெரிஞ்சுக்கிறது? இதுக்கு ஒரே ஒரு வழி என்ன அப்படின்னா, ஸ்ட்ரைட்டாக போயிட்டு ப்ரீவியஸ் குவஸ்டின் பேப்பர் எடுத்து பாருங்கள். லாஸ்ட்டாக நடந்தது இப்போ 2020-21 இந்த டைமில் நடந்த எக்ஸாம்லாம் போய் டிஎன்பிசி எக்ஸாமோ டெட் எக்ஸாமோ எடுத்து பார்த்தீங்க அப்படின்னா அவங்க வந்து ஒவ்வொரு எக்ஸாம் அப்பையும் ஒரு சில டாப்பிக் வந்து கண்டிப்பாக குவஸ்டின்ஸ் கேட்டுகிட்டே இருந்திருப்பாங்க. இது வந்து நல்லா ப்ரிப்பரேஷன் பண்ணுறவங்களுக்கோ என்ன சொல்கிறது நிறைய அனுபவம் இருக்கிறவங்களுக்கு நல்லா தெரியும். இந்த மாதிரி வகையில் வந்து ஒரு 40-50% குவஷின்ஸ் வந்து எடுத்த டாப்பிக்லேருந்ததே கேள்விகள் வந்துட்டு இருக்கும். கம்பல்சரி இந்த ஏரியாவில் வந்து கேள்விகள் வந்துகிட்டே இருக்குன்னு சொல்லக்கூடிய ஒரு சில டாபிக்ஸ் இருக்குது. இது வந்து அனுபவசாலிகளுக்கு நல்லாவே தெரியும், ஜெயிச்சவங்களுக்கு நல்லாவே தெரியும். இப்போ நீங்கள் கரெக்டாக அந்த செலக்டிவ் டாபிக் மட்டும் ஃபஸ்ட்டு மைண்டில் வச்சுட்டீங்க அப்படின்னு ஒரு 40% நம்ம திருப்தியாக இருக்கலாம், கண்டிப்பாக இதில் குவஷின் வரும் அப்படின்னு. அடுத்த ஒரு 30% குவஷின்ஸ் வந்து இதில் போன எக்ஸாம் கேட்டாங்க இந்த எக்ஸாம் கேட்கல அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த டாப்பிக்கை வந்து தனியாக நம்ம பிரிச்சிருக்கணும். இதுக்கு வந்து ப்ரீவியஸ் குவஷின் பேப்பர் தான் வந்து நமக்கு கை கொடுக்கும், அதை வந்து நீங்கள் செக் பண்ணி அதை எங்கே போய் கேட்டாங்க, எந்த ஏரியாவிலேருந்து கேட்டாங்க. இப்போ முகலாயிலேருந்து கண்டிப்பாக ஒரு கேள்வி இருக்கும், இந்த மாதிரியெல்லாம் நம்ம சொல்கிறோம் இல்லையா? ஸோ அந்த மாதிரி சில டாபிக்ஸ் எல்லாம் இது நம்ம நிறைய வீடியோக்கள் சொல்லியிருக்கோம். அப்படி வேணும்னு நினைக்கிறவங்க கண்டிப்பாக 8340-599-44 நீங்கள் ஒரு மிஸ் கால் கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு தேவையானதை நாங்கள் உங்களுக்கு சில டிக்ஸ் எல்லாம் அனுப்பி வைக்கிறோம். பட் இங்கே சொல்ல வர விஷயம், நாம் தோத்துட்டே இருக்கோம் அப்படின்னா கண்டிப்பாக வந்து நம்ம வியூகம் சரியில்லை, அந்த வியூகத்தை மாற்றணும். இது வந்து நம்ம எக்ஸாம் பாஸ் பண்ணுறவங்களுக்கு வந்து கண்டிப்பாக இதுலேருந்து கேள்விகள் வரும்னு சொல்லக்கூடிய டாப்பிக் ஒரு ஃபஸ்ட் ப்ரிஃபரன்ஸ் கொடுத்து ஃபிங்கர் டிப் கொண்டு வந்துடணும், செகண்ட் ப்ரிஃபரன்ஸ்னு ஒரு சில டாபிக் வச்சுக்கணும், தேர்ட் ப்ரிஃபரன்ஸ்னு ஒரு சில டாபிக் வச்சுக்கணும். இதுதான் நான் இங்கே இந்த இடத்துல முக்கியமாக உங்களுக்கு சொல்ல வர ஒரு விஷயம். ஓகே, அதே சமயத்தில் இன்னொரு முக்கியமான ஒரு தகவல் என்ன அப்படின்னா, ஒரு வேலையை ஒரு நாளிலிருந்து ஒரு நாளைக்கு ரெண்டு நாளைக்கு செஞ்சுட்டு விட்டுறக்கூடாது, அதை தொடர்ந்து கண்டினியூவாக செய்யணும். அது எப்படி அது செய்யல அப்படின்னா என்ன ஆகும் அப்படின்னு நம்ம அடுத்த ஒரு வீடியோவில் நான் உங்களுக்கு சொல்கிறேன். இன்றைக்கான விஐபி குவஷின்ஸ் நம்ம பார்க்க ஆரம்பிச்சிடலாம். இயற்கையாக தோன்றும் உலகில் சோடியம் நைட்ரேட் படிவுகள் கிடைக்கும் ஒரே இடமாக டேஸ் உள்ளது தென் அமெரிக்கா. பார்க்கிசன் என்ற முதல் நிகழ்ச்சியை உருவாக்கியவர் எட்மண்ட் அலெக்சாண்டர் பார்க்கிஸ். மாநிலங்களவை தலைவராக செயல்படுபவர் குடியரசு துணைத் தலைவர். ஆங்கிலேயர்கள் இந்தியாவின் வளங்களை சுரண்டுவதும் இந்தியாவின் செல்வங்களை பிரிட்டனுக்கு கொண்டு செல்வதும் இந்திய மக்களின் வறுமைக்கு காரணம் என்று முதல் ஏற்றுக்கொண்டவர் யார்? தாதாபாய் நவ்ரோஜி. அக்டோபர் 17, 1940 சத்தியாகிரக போராட்டத்தை முதன் முதலாக ஆரம்பித்தவர் யார்? வினோபா பாவே. புவியின் நிறை, ஆரம், புவி ஈர்ப்பு முடுக்கம் முதலியவற்றை துல்லியமாக கணக்கிட டேஸ் பயன்படுகிறது, நியூட்டனின் புது ஈர்ப்பியல் விதி.
வன உயிரினங்களை பாதுகாப்பதில் சிறப்பான பங்கினை ஆற்றுபவர்களுக்கு ராஜஸ்தான் மற்றும் மத்திய பிரதேச அரசு டேஸ் என்ற மாநில அளவிலான கௌரவ விருதினை வழங்குகின்றது. அம்ருதி தேவி பிஷ்ணாய் ஸ்மிருதி விருது. அமுதம், தேனும், தேன்மலை, துறைமுகம் போன்ற நூல்களை இயற்றியவர் யார்? அமுதம், தேனும், அமுதம், தேனும் சுரதா. இன்றைக்கான டெஸ்ட் ஷெட்யூல் பார்த்துக்கோங்க. 27/2021 தமிழில் பேஜ் நம்பர் 176-181 வரைக்கும், மெய்கீர்த்தி, ஞானம், காலக்கணிதம், பூத்தொடுத்தல், மலைப்பொழிவு. இங்கிலீஷில் பேஜ் நம்பர் 61-65 வரைக்கும் படிச்சுக்கோங்க. உயிரியல் பேஜ் நம்பர் 123-129 வரைக்கும் சுற்றுச்சூழல் உயிரியல், சூழல் மண்டலம். இயற்பியல் பேஜ் நம்பர் 32-37 வரைக்கும் விசை. வேதியியல் பேஜ் நம்பர் 172-178 வரைக்கும் கார்பன், அதன் சேர்மங்கள். வரலாறுல பேஜ் நம்பர் 368-372 வரைக்கும் காலனியத்துக்கு எதிரான இயக்கங்களும் தேசியத்தின் தோற்றமும். அரசியலமைப்பில் பேஜ் நம்பர் 22-27 வரைக்கும் உள்ளாட்சி அரசாங்கம், இந்திய நீதித்துறை. பொருளியல் பேஜ் நம்பர் 28-32 வரைக்கும் நுகர்வு பகுப்பாய்வு. புவியியல் பேஜ் நம்பர் 52-56 வரைக்கும் தென் அமெரிக்கா, ஆஸ்திரேலியா. உளவியல் பேஜ் நம்பர் 90-101 வரைக்கும் கற்றல். தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ்.